அனைவருக்கும் வணக்கம். நான் உதயகுமார் பேசுகிறேங்க. நான் நீலகிரி மாவட்டத்தில் களப்பணியாளராக சுமார் ஒரு 15 வருஷம் வந்துட்டு விவசாயங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நானும் தோட்டம் போட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் காணப்படக்கூடிய மண் வகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக லேட்ரேட் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மண் சாயில் அப்படின்றது தான் வந்துட்டு அதிகமாக காணப்படுது. இது வந்துட்டு இதில் வந்துட்டு இரும்பு சத்து அதிகமாக காணப்படும். அது இல்லாமல் சில மந்து பக்கம் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கருப்பு மண் அதிகமாக இருக்குது. ஸோ 90% வந்து செம்மண் வகைகள் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது நீலகிரி மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு 3 டிவிஷனாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஊட்டி, அடுத்தது குந்தா, அடுத்தது வந்துட்டு குன்னூர். இந்த சரௌண்டிங்கில் ஒரு 3 பார்ட்டாக நீங்கள் பிரித்து எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான ரெட் சாயில் தான் கிடைக்கும். ஊட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாயிலோட பிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4.5லேருந்து 5.5 பிலோ, அதாவது 1.2 அந்த வேரியேஷன் இருக்கும். ஆனால் ஆவரேஜ் வந்துட்டு 4.5லேருந்து 5.5 அப்படி இருக்கும். குந்தா சரௌண்டிங்ஸ்லேயும் அதே 4.5லேருந்து 5.5. ஓவராலாக வந்துட்டு எல்லாமே அஸ்டிக் சாயில்ன்றது வந்துட்டு அஸ்டிக்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். 7 வந்து நியூட்ரல், நியூட்ரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மண் வகைகள் எல்லாமே அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அசிட்டிக் சாயில் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி மண் வகைகள் வந்துட்டு நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஏற்ற பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைகோசு, அப்புறம் பூண்டு, இந்த மாதிரி பீட்ரூட் பகை பயிர்கள் எல்லாருமே அதில் வந்துட்டு நீங்கள் பயிர் செய்யலாம். அதில் வந்துட்டு குறிப்பாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா இன்றைக்கி மண் வளத்தை வந்துட்டு எப்படி காப்பாற்றுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்குது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஏன்னா நம்ம ஸ்லோப் சாயில் வந்துட்டு அதிகம், அதாவது இறக்கமாக இருக்கும், மண் வந்துட்டு மேடான பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வருடத்தில் வந்துட்டு அதிகப்படியான நாட்கள் மழையும் கிடைக்கிறது. மழையினால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் அரிப்பு அப்படின்றது வந்துட்டு மண் அரிப்பு மூலியமாக மண் வளம் வந்துட்டு நிறைய இழப்பு ஏற்படுது. அதே மாதிரி காற்றாலையும் ஆடிப்பட்டம் அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு அதிகப்படியான காற்றுகள் வீசினாலையும் மண் அரிப்பு ஏற்பட்டு அது மூலியமாக நிறையா நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு வீணடிக்கப்படுது. அந்த உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாத்தையும் எப்படி நம்ம வந்துட்டு சேஃப் பண்ணி செக்யூராக பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம் அப்படின்றது. இப்போ ஒரு புது விவசாயி வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு காடு விவசாயம் பண்ண வராரு அப்படின்னா அவருக்கு முதல்ல தெரிய வேண்டியது வந்துட்டு நம்ம மண் வந்துட்டு எந்த மாதிரி மண், அதில் என்ன மாதிரியான பயிர் பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு முதல் கேள்வியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பிளாங்காக வந்துட்டு தெரியாமல் கேரட் பண்ணலாம், பொட்டேட்டோ பண்ணலாம், இல்லை காலிஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது இழப்புகள் நிறையா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி புது விவசாயங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்க விவசாயங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட மண்ணை வந்துட்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்துட்டு சாயில் டெஸ்ட் பண்ணோம். நம்ம ரோஸ் கார்டனில் இருக்கக்கூடிய HRS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு சாயில் டெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் 10 ரூபா செலவில் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. 1 கிலோ மண்ணை வந்துட்டு நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், சத்துக்கள் அதாவது மேஜர் நியூட்ரியன்ஷன் சொல்லக்கூடிய NPK, மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்றக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், நுண்ணூட்ட சத்துக்கள்ன்றது போரான், ஜிங்க், மாலிப்டினம், அயன், இந்த மாதிரியான சத்துக்களோட குறைபாடுகள் எல்லாத்தையுமே 17 வகையான சத்துக்களையும் அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நம்ம மண் எந்த இடத்துல குறைவு இருக்குது, அந்த மண்ணுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மண் இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் பாஸ்பரஸ் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்றத அந்த அட்டவணையிலேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சரியான இடத்த அணுகணும், யாரை அணுகணும், யாரை அணுகுனா நமக்கு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மண் பரிசோதனை செஞ்சு மண் வளத்தை வந்துட்டு பாதுகாக்க முடியும். கல்டிவேஷன் ப்ராக்டிஸில் நம்ம என்ன பண்ணுறது, அதாவது நம்ம கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் சொல்லக்கூடிய நம்ம நடைமுறை வழக்கத்தில் செய்யக்கூடியது இந்த ஸ்லோப் நிலங்கள்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பு போடுறது, இல்லை அதிகப்படியான ஜெர்ரி வச்சு தண்ணியை நம்ம அடிக்கிறது. ஏன்னா இது வந்துட்டு மழையில் அசாதாரணமாக நடக்கக்கூடியது, லீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வடிஞ்சு ஓடும், நுண்ணூட்ட சத்துக்கள் சத்துக்கள்லாம் மண்ணில் வந்து வடிஞ்சு ஓடக்கூடியது. அது வந்துட்டு நம்மளும் வந்துட்டு வெயில் காலத்தில் அந்த மாதிரி தண்ணி அடிக்கும்போது தண்ணி இல்லாத சமயத்தில் ஸ்ப்ரிங்க்ளர் பைப்பு, ஜெர்ரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு போதெல்லாம் மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர் அந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி எங்களை மாதிரி நிறையா களப்பணியாளர்கள் வந்துட்டு இன்றைக்கி இருக்கோம், அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மண்ணோட வளத்தை காப்பாது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பொதுவாக வந்துட்டு ஒரு மண்ணோட நயத்தை வந்துட்டு மாற்றவே முடியாது. மண் வந்துட்டு நேச்சுரலாக அது என்ன இருக்கோ அதை அப்படியே தான் பண்ண முடியும். அதில் இருக்க நுண்ணூட்டங்களை வந்துட்டு நம்மளால் மாற்ற முடியும், நுண்ணூட்டங்கள் ஊட்டங்களை வந்துட்டு மாற்ற முடியும். ஸோ இப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அப்படின்னா அங்கக கரிமம் சொல்லக்கூடிய அதாவது கார்பன் கண்டென்ட்னும் நம்ம இந்த நாட்டு எரு,
தொழு உரம் அப்படியெல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த நாட்டு எரு, அந்த நாட்டு எருவை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போது நீங்கள் சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு 0.5 இருக்கும், இல்லை 0.8 இருக்கும், இல்லை 1 இருக்கும், இல்லை 2 கூட சம் ஃபீல்டில் இருக்கும். அதாவது அந்த லேயர், அந்த மண்ணோட அப்பர் லேயர்னு சொல்லுவாங்க, அந்த அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய அதாவது ஓஆரிசான்னு சொல்லுவாங்க, மண்ணில் வந்துட்டு 5 வகையான அடுக்குகள் இருக்குது. அதில் மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஓஆரிசான்ற பகுதியில் வந்துட்டு நிறையா அங்கக பொருட்கள்லாம் இருக்கும், மக்கின உரங்கள், தெளிவுரங்கள். அது வந்துட்டு நம்ம விவசாய பூமியில் வந்துட்டு நிறையா வந்துட்டு நம்ம ரொட்டேட்டர் டில்லர் இதெல்லாம் ஓட்டுறதுனால வந்துட்டு நிறையா அரிப்பு தேய்மானம் ஆகுது, மண்ணிலேருந்து வெளியே போகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு போகம் பண்ணும்போதும் அதை வந்துட்டு நம்ம ரிப்ளேஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்போ ரிப்ளேஸ் பண்ணணும்னா நமக்கு தெரியணும் மண்ணில் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ அப்போ அந்த சாயில் டெஸ்ட்டில் வந்துட்டு அங்கக கரிமம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு 0.5 இல்லை பிலோ 1 கீழே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நாட்டு உரம் போடுங்க. நாட்டு உரம்ன்றது தொழு உரம், தொழு உரம் நீங்கள் வந்துட்டு 12 டன்லேருந்து 20 டன், 25 டன் வரைக்குமே இன்றைக்கெல்லாம் விவசாயங்கள் போடுறாங்க. குறிப்பாக கேரட் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக இந்த தொழு உரம், நாட்டு உரம் இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சு அதை போடுறது அவங்களோட மகசூலை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த தொழு உரம் அதிகமாக இருந்தால் தான் இது மூலியமாக நீங்கள் போடக்கூடிய அதாவது NPK எது போட்டிங்கனாலும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய யூரியா, DAP, பொட்டாஷ், இந்த மாதிரி எந்த உரங்கள் கொடுத்தாலும் அதை வந்துட்டு பயிர்களுக்கு ஏற்ற முறையில் மாற்றி கொடுக்கறது வந்துட்டு இந்த தொழு உரத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும். ஏன்னா தொழு உரத்தில் தான் அந்த மேல் அப்பர் லேயரில் இருக்கக்கூடிய மண்பகுதியில் தான் நுண்ணுயிர்களும் அதிகமான அளவில் இருக்கும். அது வந்துட்டு உங்கள் மண்ணில் இல்லை அப்படின்ற போது அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த சாயிலோட நயம் அப்படின்றத வந்துட்டு என்னென்னா இப்போ களிமண் இருக்குது, கோபி மண் இருக்குது, கோபி மண்ணில் அதாவது மணல் கலந்த களிமண், வண்டல் மண், இந்த மாதிரி மண் வகைகள்லாம் இருக்கு இல்லையா. அது நீலகிரி மாவட்டத்தில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஒரு 3 வகையான மண், அதாவது களிமண், களிமண் இருக்கும், அடுத்தது களியோட மணல் சேர்ந்த மண் இருக்கும், அடுத்தது மணல் மண், இது மூணும் இருக்குது. சாண்டி சாயில்ஸ், கிளே சாயில், சாண்டி கிளே சாயில் அப்படின்றது மூணு தான். ஸோ இந்த மூணுமே இந்த கிளே சாயிலில் வந்துட்டு நீங்கள் போடுற நுண்ணூட்டங்கள் வந்துட்டு அதிகப்படியான ஸ்டோரேஜில் இருக்கும், அது வந்துட்டு லீச்சிங் ஆகிறது ரொம்ப கம்மி. அந்த கிளே சாயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம இந்த குளிசோலை ஏரியாவில், இந்த பக்கம் கொல்லிமலை இந்த மாதிரி ஏரியாவில் வரும்போது, நான் குறிப்பாக சொல்ல போனோம்னா நஞ்சநாடுலேருந்து எமரால்டு பெல்ட் வந்துட்டு ரொம்ப கிளே சாயில் ரொம்ப புடிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அங்கே நீங்கள் நுண்ணூட்டங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவில் இருக்கும். ஸோ நீங்கள் சாயில் டெஸ்ட் பண்ணி கம்மியாக போட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த குளிசோலை இந்த மாதிரி சைடில் போட்டிங்கன்னா கருப்பு மண், மந்தி ஏரியாங்கள்லாம் போயிட்டிங்கன்னா கருப்பு மண் அதிகமான லீச்சிங் இருக்கும், தண்ணி அதிகமாக வடிஞ்சு விடுறதுனால சத்துக்களோட குறைபாடு அடிக்கடி ஏற்பட்டிருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் சாயில் டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சு நீங்கள் உங்கள் சத்துக்களை கொடுக்கலாம். அதே மாதிரி கொல்லிமலை இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயங்கள், குன்னூர் அந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்துட்டு மணல் கலந்த களிமண் இருக்கும், சில இடத்துல கருப்பு மண் கூட, சில ரொம்ப ரேராக தான் கருப்பு மண் இருக்கும் அந்த மாதிரி ஏரியாவில். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு அதிகம் நுண்ணூட்ட சத்து இந்த சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் மூலமா, ஏன்னா அங்கே வந்துட்டு சுத்தமாகவே உங்களுக்கு NPKயோட டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உரப்பருந்து இது பண்ணுறது, உரம் போடுறது வந்துட்டு ரொம்ப சிறந்த முறையில் இருக்கும். அடுத்தது நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு சிறந்த பயிர் வகை கிழங்கு, அது வந்துட்டு என்னென்னா 70% நீர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பயிர், அதிகப்படியான நீர் தேவைப்படக்கூடிய பயிர். அதனால தான் நம்ம வந்துட்டு ஆடிப்பட்டத்தில் தேடி தேடி கிழங்கு போடுறோம். இன்றைக்கி வந்துட்டு அதில் சந்தையோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சு காணப்படுவதற்கு காரணம் நம்ம கிழங்கு வந்துட்டு குவாரண்டைன் பண்ணது தான், அதாவது விதைக்காக நம்ம கிழங்கு வந்துட்டு வெளியூர்களில் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான். இப்போ எப்படி நம்ம பூண்டை வந்துட்டு இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பூண்டு வந்துட்டு எல்லா மாநிலங்கள்லையுமே வந்துட்டு விரும்பி வாங்குகிறாங்க விதைக்காக அப்படின்றது, இதே மாதிரி ஒரு சூழ்நிலை கிழங்கு உருளைக்கிழங்குக்கும் நமக்கு இருந்தது. பட் அது சில காரணங்கள், நெமட்டோட்ஸ் சம்மந்தமான சில பிரச்சனைகளால் இன்றைக்கி வந்துட்டு அது குவாரண்டைன் பண்ணி நம்ம வெளி ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்மளோட சந்தை மதிப்பு ரொம்பவே குறைஞ்சிச்சு. வெறும் டேபிள் பர்பஸ் உணவுக்காக மட்டுமே வந்துட்டு உருளைக்கிழங்கு பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு சாயில் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி, ஏன்னா நுண்ணுயிர்களில் வந்துட்டு நெமட்டோடான நுண்ணுயிர் இந்த மாதிரி வகைகள்லாம் வந்துட்டு சாயிலோடு தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய பென்சிலமைசஸ், சூடாமோனோஸ், ட்ரைகோடர்மா இந்த மாதிரியான இயற்கையான கட்டுப்பாடு தரக்கூடியது எல்லாத்தையுமே மண் வந்துட்டு ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி நீங்கள் ஆர்கானிக் கண்டென்ட் மண்ணில் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. நீங்கள் உங்கள் மண்ணோட வளம் காப்பாற்றணும் அப்படின்னா
அதுவும் இந்த மாதிரி குறிப்பாக சரிவு நிலங்கள் மேட்டு நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான ஒரு கேர் எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை